எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் பழனியில் இருக்கிற அருள்மிகு தண்டாயுத பாணி அதாவது குழந்தை வேலாயுதர் கோயிலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அது பக்கத்தில் இருக்கிற பெல் சம்பரையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் இருந்து இனிமே வர போகிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதலாவதா இந்த தலத்தை பத்தின வரலாறு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் நாரதர் கொடுத்த தனக்கு கொடுக்காததுனால கோபிச்சுக்கிட்ட முருகன் மயில் மேல ஏறி இந்த தலத்துக்கு வந்தாரு சமாதானம் அம்பிகை பின்தொடர்ந்து வந்தாங்க சிவனும் அவளை பின்தொடர்ந்தாரு முருகன் இந்த தலத்துல நின்று அம்பிகை இங்க மகனை சமாதானம் செஞ்சிருக்காங்க ஆனாலும் முருகன் விடாபிடியா இங்கேயே இருக்க விரும்புறதா சொல்லி தங்கிட்டாரு பிற்காலத்துல இந்த இடத்துல முருகனுக்கு கோயில் எழுப்பப்பட்டிருக்குது சுவாமி குழந்தை வடிவமா நின்றதுனால குழந்தை வேலாயுதர் அப்படின்னு பெயர் பெற்றாரு பழத்தின் காரணமா முருகன் கோபிச்சுக்கிட்டு வந்தப்போ அவரை பார்த்த அவ்வ பழம் நீ அதாவது நீ ஏன் ஞான வடிவானவன் அப்படின்னு ஆறுதல் வார்த்தைகள்ல சொல்லியிருக்காங்க இந்த பெயரே பிற்காலத்துல பழனி அப்படின்னு மருவி இருக்குது வரலாற தொடர்ந்து இந்த தலத்தை பத்தின பொது தகவல்களையும் பார்க்கலாம் திருவண்ணாமலை கிரிவலம் எத்தனை சிறப்போ அத்தனை சிறப்புகளும் இங்கேயும் உண்டு குறிப்பா அக்னி நட்சத்திர காலங்கள்ல இங்க கிரிவலம் செய்கிறது ரொம்பவே சிறப்பு தவிர எல்லா நாட்கள்லையும் கோயிலுக்கு வர்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சுத்திட்டு படியேறாங்க நானூத்தி ஐம்பது மீட்டர் உயரத்துல இருக்கிற மலை கோயிலுக்கு அறுநூத்தி தொண்ணூறு படிகள் கடந்து போனோம் தவிர யானை பாதை அப்படிங்கிற படி அல்லாத வழியும் உண்டு மலையே மருந்தா அமைஞ்ச மலை இந்த மலை பழனிக்கு ஆவினன்குடி தென் அப்படிங்கிற புராண பெயர்களும் இருக்குது பழனி மலையில முருகன் கோயில் கொண்டிருக்கிற கருவறையில ஆண்டவர் பக்கத்துல ஒரு சின்ன பேழி இருக்குது அந்த பெட்டியில ஸ்படிகலிங்க ரூபத்துல சிவபெருமானும் உமாதேவியும் இருக்காங்க இவங்கள பழனி ஆண்டவர் பூஜிக்கிறதா ஐதீகம் இதனை அடுத்து பழனிமலை தண்டாயுதபாணி சிலையோட ரகசியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தண்டாயுதபாணி விக்ரகத்துக்கு விக்கிரகத்துக்கு நாலு விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகிக்கப்படுது அவை நல்லெண்ணெய் பஞ்சாமிர்தம் சந்தனம் விபூதி தான் பன்னீர் மார்கழி மாசத்துல மட்டுமே உபயோகப்படுத்தப்படுது இவைகள்ல சந்தனம் பன்னீர் தவிர மற்றது எல்லாமே தண்டாயுத பாணியோட வச்சு உடனே அகற்றப்படுது முடியில இருந்து அடி வரைக்கும் அபிஷேகம் அப்படிங்கிற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இதுல சிறுசு விபூதி அப்படிங்கிறது சித்தர் உத்தரவால பக்தர்களுக்கு வழங்கப்படுற ஒரு பிரசாதமாகும் இது கிடைக்கிறது ரொம்பவே புண்ணியமும் கூட ஒரு நாளைக்கு ஆறு தடவை தண்டாகுத பாணிக்கு அபிஷேக அலங்காரம் செய்யப்படுது இது அஞ்சு முதல் ஏழு நிமிஷங்களுக்குள்ள முடிஞ்சிடும் அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் செஞ்சுட்டா அதுக்கப்புறமா அடுத்த அபிஷேகம் வரைக்கும் மாலை சாத்துறதோ பூக்களால அர்ச்சனை செய்யறதோ கிடையாது இரவுல முருகனோட மார்புல மட்டும் வட்ட வடிவுல சந்தன காப்பு சாத்தப்படுது விக்கிரகத்தோட புருவங்களுக்கு இடையில ஒரு பொட்ட அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுது முன் காலத்துல சந்தன காப்ப முகத்திலையும் சாத்திக்கிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா இந்த முறை மாற்றப்பட்டிருக்குது தண்டாயுதபாணி விக்கிரகம் ரொம்பவே இருக்கும் அதனால இரவு முழுசும் அந்த விக்கிரகத்துல இருந்து நீர் வெளிப்படும் இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்தோடு கலந்து காலை அபிஷேகம் நடக்கிறப்போ அங்க இருக்கிற பக்தர்களுக்கு பிரசாதமா விநியோகம் செய்யப்படுது தண்டாயுத பாணியோட சிலையில நெத்தியில ருத்ராட்சம் கண் மூக்கு வாய் தோள்கள் கை விரல்கள் போன்றவை ரொம்பவே அற்புதமா உளியால செதுக்கப்பட்டது மாதிரி இருக்கும் இது போகரோட கைவண்ணம் தான் அந்த சிலையை சுத்தி எப்பவும் ஒரு வித சுகந்த மனம் அதாவது இதுவரைக்கும் ஒருபோதும் வெளியே உணர்ந்திராத மனம் பரவி நிற்கும் இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கிட்ட நாட்கள் ஒன்பது வருஷமா அம்பாள் முருகர் அகத்தியர் இவங்களோட உத்தரவுக்கு அப்புறமாதான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சியை எடுத்திருக்காரு இதுக்காக நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களுக்கு போய் தெரிவு செஞ்சு கொண்டு வந்தாரு எண்பத்தி ஓரு சித்தர்கள் இந்த நவ போகர் சொற்படி தயார் பண்ணியிருக்காங்க இது பொதுநல எண்ணத்தோட சித்தர்களுக்கு உதவி செஞ்சதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுது அகத்தியர் புத்திரவால ஒரு அசுரன் ரெண்டு மலைகளை காவடி மாதிரி சுமந்து பொதியை நோக்கி கொண்டு செல்ல முருகர் அவனை தடுத்து நிறுத்தி போர்ல தோக்கடிச்சு ரெண்டு குன்றையும் இப்போ இருக்கிற இடத்துல வைக்க செஞ்சாரு அப்படிங்கிறது புராண தகவல் போகர் இகபரத்துல இருக்கும் போது தன்னோட மனைவிக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றதுக்காக முருகன் மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செஞ்சாரு இதனால மலைநாட்டுல உள்ளவங்களுக்கு பழனி முருகன் குலதெய்வமானாரு கல்லுல சிலை செஞ்சு பிரதிஷ்டை செஞ்சு கட்டின எத்தனையோ கோயில்கள் சிதில போயும் நவ பாஷாணத்துல சிலை செஞ்ச இந்த கோயில் மேலும் மேலும் வளர்ந்துகிட்டு இருக்கிறதோட காரணம் சித்தர் தான் அப்படிங்கிறது பலருடைய எண்ணம் தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்துல ஒரு சின்ன மரகதலிங்கம் இருக்குது அவரை தரிசிக்க வலது பக்கமா போனா தீபம் காட்டுனா மட்டும் தான் அதை பார்க்க முடியும் பழனியில ரெண்டு மரகதலிங்கம் இருக்குது ஒன்னு முருகன் சந்நதியில இன்னொன்னு போகர் சமாதிக்கு மேல ரெண்டுமே போகர் பூஜை செஞ்சதா தகவல் இருக்குது திருப்பதி லட்டு மாதிரியே பழனி முருகன் கோயிலோட பிரசாதம் பஞ்சாமிர்தம் உலக பிரசித்தி பெற்றது முந்தைய காலத்துல அஞ்சு வகையான பொருட்களை கொண்டு அமிர்தத்துக்கு இணையா தயாரிக்கப்பட்டதுனால பஞ்சாமிர்தம் அப்படின்னு அழைக்கப்படுது வாழைப்பழம் கற்கண்டு சர்க்கரை நெய் பேரிச்சம்பழம் போன்ற அஞ்சு பொருட்களை கொண்டு பஞ்சாமிர்தம் தயாரிக்கப்படுது பழனி முருகனோட ஆறு கால பூஜையப்போ பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்கிறாங்க சாயராட்சி பூஜையப்போ ஆயிரம் பக்தர்களுக்கு பஞ்சாமிர்தம் பிரசாதமா வழங்கப்படுது பழத்துக்காக கோபுகிட்டு முருகன் வந்த தலம் அப்படிங்கறதுனால பழனியை தவிர முருகனோட ஆறு படை வீடுகள்ல வேற எங்கேயும் பஞ்சாமிர்தம் பிரசாதம் சிறப்பு பெறல அந்த அளவுக்கு பழனி பஞ்சாமிர்தம் பக்தர்கள் வெகுவா கவர்ந்திருக்குது தைப்பூசம் பாங்குனி உத்திரம் போன்ற விழா காலங்கள்ல பாதயாத்திரை பக்தர்கள் இணைஞ்சும் பழனிமலை கோயில் தனியார் மண்டபங்கள்ல தங்கி பஞ்சாமிர்தம் தயாரிச்சு சுவாமிக்கு அபிஷேகம் செஞ்சு பிரிச்சுக்கிறாங்க பழனி நகரவாசிகள் பஞ்சாமிர்தத்தை தங்களோட அன்றாட சாப்பாட்டில் இட்லி தோசை சப்பாத்தி பிரெட் ஆகியவற்றில் ஜாம் மாதிரி தடவி உணவருந்து பழனி கோயில் நிர்வாகம் மட்டும் இல்லாம தனியார் பலரும் பஞ்சாமிர்தம் தயாரிச்சு விற்கிறாங்க இருநூத்தி ஐம்பது கிராம்ல இருந்து ஐநூறு கிராம் வரைக்கும் அடிச்சு விற்பனை செய்யப்படுது பஞ்சாமிர்தத்தை முறைப்படி தயார் செஞ்சா அதிகபட்சம் ஒரு மாதங்களுக்கு மேல வச்சு பயன்படுத்தலாம் பழனி கோயில் தேவஸ்தானம் மூலமா அபிஷேக பஞ்சாமிரதம் அரை கிலோ டப்பா முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கும் தென் ஒண்ணு நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படுது இதன் மூலமா வருஷத்துக்கு பல கோடி ரூபாய் வருமானமும் பழனி கோயிலுக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்குது பஞ்சாமிரதத்துல இருக்கிற பேரீச்சம்பழம் தேன் வாழைப்பழம் ஆகியவை மருத்துவ குணம் மிக்கது சிறப்புமிக்க பழனி பஞ்சாமிர்தத்துக்கு மேலும் சிறப்பு சேர்க்கிற வகையில புவிசார் குறியீடு பெற பழனி கோயில் நிர்வாகம் முயற்சிகளை மேற்கொண்டு வர்றாங்க முருகன் முதல்ல கோபிச்சுக்கிட்டு வந்து நின்ன தலம் அப்படிங்கிறதுனால மலையடி வாரத்துல இருக்கிற திரு ஆவினன் குடி மூன்றாம் படை வீடாகும் இங்கு முருகன் மகிழ் மேல அமர்ந்த கோலத்துல காட்சி அளிக்கிறாரு முருகன் குழந்தை வடிவமாக இருக்கிறதுனால இவரோட வள்ளி தெய்வானை இல்ல இவரு சிவனோட அம்சம் அப்படிங்கிறதுனால இவரோட கருவறை சுற்றுச்சுவர்ல அதாவது கோஷ்டத்துல தட்சிணாமூர்த்தி பிரகாரத்துல பைரவர் சண்டிகேஸ்வரரும் இருக்காங்க பழனிக்கு போறவங்க முதல்ல இங்க இருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற பெரியாவுடையார தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா பெரிய நாயகியையும் அடுத்து மலைகடிவாரத்துல இருக்கிற திரு குழந்தை வேலாயுதரையும் வணங்கணும் அதுக்கப்புறமா தான் மலை கோயில்ல தண்டாயுத பாணிய வணங்கணும் அப்படிங்கிறது ஐதீகம் தமிழகத்துல இருக்கிற கோயில்கள்லேயே தினந்தோறும் தங்கத்தேர் இழுக்கிறதும் அதன் மூலமா ஏராளமான வருமானமும் வர்ற கோயில் இதுதான் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது இந்த தலம் ஏராளமான சித்தர்கள் வாழ்ந்த இடம் தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள்லேயே அரசுக்கு மிக அதிகமான வருமானத்தை அள்ளி கொடுக்கிற முதல் கோயில் இதுதான் பழனிமலை அடிவாரத்துல இருந்து மலை உச்சிக்கு போக விஞ்ச் வசதியும் ரோப்கார் வசதியும் இருக்குது ஆயிரத்தி முன்னூறு வருஷங்களுக்கு முன்னாடி சேரமான் பெருமான் அப்படிங்கிற மன்னனால இந்த கோயில் கட்டப்பட்டிருக்குது திருமலை நாயக்கர் காலத்துல திருப்பணிகள் நடந்திருக்குது புராண காலத்திலையும் சங்க காலத்திலையும் ஏராளமான பாடல் பெற்ற சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இது மேலும் இந்த கோயில்ல வைகாசி விசாகம் கந்தசஷ்டி திரு தைப்பூசம் பங்குனி உத்திரம் உள்ளிட்ட திருவிழாக்கள் வெகு விமர்சையா கொண்டாடப்படுது மேலும் இந்த தலத்தில தான் காவடி எடுக்கிற பழக்கமும் உருவாகி இருக்குது திரு ஆவினன்குடி மலைக்கோயில் பெரியநாயகி கோயில் ஆகிய மூன்று கோயில்களுமே காலையில ஆறு மணியில இருந்து இரவு ஒன்பது மணி வரையிலையும் பக்தர்களோட தரிசனத்துக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் குடும்பத்துல ஐஸ்வர்யம் உண்டாக சகல தோஷங்களும் நிவர்த்தியாக இங்க அதிக அளவுல முருகன் கிட்ட வேண்டிக்கிறாங்க முருகனுக்கு காவடி எடுத்தும் பால் பன்னீர் அபிஷேகம் செய்விச்சு முடி காணிக்கை செலுத்தியும் நேர்த்தி கடனை பக்தர்கள் செலுத்திட்டு போறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க வீடியோவுக்கு அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரியான பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி